வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசுடன், குருஷத்து மையம் திருமூர் எழுதிய பாட்டு விளக்கம் செய்மறு பயிற்சி, அதை கற்றுத்தருவது ஆதிநாத வாசிய பயிற்சிகள். ஒரு பாட்டு சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். குரு என்பது புறை கூறக்கூடாது. கவனிய ஒரு பாட்டு, பாட்டு விளக்கம், அந்த விளக்கத்து செய்மறு பயிற்சி நீங்கள் ஆமான்னு ஒத்துக்கணும். அப்படி சொல்லித்தர்றதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவங்க இருந்தால் தான் அவங்களே உண்மையான ஞானிகள். கவனிய 140வது பாட்டில், தானே புலனைந்தும் தன் வசமாயிடும், தானே புலனைந்தும் தன் வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடைமாறும், தானே தனித்தன் பிரான்தனை சந்தித்தே அப்படின்னு எழுதியிருக்கார். நல்ல கவனிய, குருவர்களால் புலன்கள் அயந்தும் நம் வசமாகிவிடும். குருவர்கள் இருந்தால் தான் புலன் நன் வசமாகும். அதைத்தான் சொல்கிறாங்க அவையார், ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புள்ள கதவை அட்டை பொத்தும் காட்டி வசமாயிரும். அப்போ ஐம்புலன் அடங்கிருச்சுன்னா மூக்கில் காத்து வராது. இதுதான் ரகசியம். ஓகே, இந்த ஐம்புலன் ஐந்தும் தன் வசம் போயிடும். குரு இல்லைன்னா அது அது கண் பார்க்குது, காது கேட்குது, வாய் சுவாசம் பண்ணுது, சுவாசிக்குது, இது என்னாலையெல்லாம் வெளியே செஞ்சுட்ருக்கும் ஆச்சுங்களா. அடுத்தது, தானே புலனைந்தும் தன்னில் மடைமாறும். குரு அருளால், குரு அருள் பெற்றதால் புலன்கள் தன் செயல்பாடுகள் மாற்றிவிடும். இப்போ நல்லா கவனிய, குரு அருள் இருந்தால் ஐம்புலன் அடங்கும். குருலாம் அது பாட்டு ஐம்புலன் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் குருவல்னால இந்த ஐம்புலன் தன் செயல்பாடை மாற்றிக்கொள்ளும். அதுக்கு அடுத்தது பிறகு குரு அருளால் ஐம்புலன் அதை வெட்டி விலகி ஆன்மா மட்டும் இணையுடன் சந்திக்கும், இணையும் என்று பொருளாகும். அப்போ இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா, ஐம்புலன் அடங்க செய்யணும், அள்ளிக்கணும், அப்போ தான் ஆத்மா இருட்டு செல்லும். அப்போ ஐம்புலன் அடங்கிவிட்டால், புலன் அடங்கிவிட்டால் மூக்கில் காற்று வராது. இதை கற்றுத்தருவதான் ஆதிநாத வாசிய பயிற்சியில். மூக்கில் காற்று முழுமையாக 16 பன்னெண்டுகள் முடிச்சு நிப்பாட்டிடுவோம், 16 உள் சுவாசம் வந்துடும். நீங்கள் அந்த புலன்களை சுத்தம் செய்தல் வேண்டும். சற்குணம் அதாவது ராட்சச குணம், சற்குணம் நற்குணம், எல்லா மனிதரும் ராட்சச குணத்தை பிறக்கிறாங்க. இந்த எண்ணங்களை அடங்க செய்து நீங்கள் சத்துவ குணம் மாற 12 வருஷம், அப்புறம் தான் நற்குணம் மாற முடியும். சகல கட்டத்தருவது ஆதிநாத வாசிய பயிற்சியில். 790 463 80 79